அதிகாரம் 3. இராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். வெள்ளைப்போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இதோ சாலமோனுடைய மஞ்சம். இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள். இராக்கால பயத்து நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது. சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள்.